ஓகே சார், ஜார்ஜ் வாடுக்கு ஒரு புது விழா வர இந்த விழுந்து போக்கிமான் ஸ்வாடோட பார்ட் 8-ஆ 9-ஆ ஓகே 9-ன்னு நினைக்கிறேன். ஸோ 9 கேம் பிளே பார்க்க போகிறோம். இது மூலிமா போட்டு பாட்டெலாம் பார்க்காதுங்க, மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாகினா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விடுங்க. ஸோ ரைட்டுங்க, இப்போ வந்து நம்ம போன வாட்டி வந்து நம்ம இந்த ஜிம் ஸோ ஒரு ஜிம் ஜிஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வேலை வரோம். இந்த பீடி இருக்கா, இந்த பீடிக்கு என்ன வேலைன்னு தெரில. ஏ இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக நான் எவ்வளோ பெரிய வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த யானை போக்கி முன்னச்சு அந்த இடத்த இடிச்சுக்கிட்டு இருக்கான் போல. அட பாவி நீயா, நான் இந்த விசிங் ஸ்டார் கலெக்ட் பண்ணலேருந்தே நீ எப்போ பார்த்தாலும் என் குறுக்கவே வர இரு, உன்னை வந்து உன் சண்டை போட்டு உன்னை காலி பண்ணுறேன்றான். அட பாவி, யாருங்க இவன் பீடி, டேய் என்னடா அவனுக்கு பிரச்சனை, இவ்வளோ திமுரு பிடிச்சவனா இருக்க. ஓகே இதை அனுப்பிச்சிட்டானா, ஐயோ சரி ஓகே ட்ரெட்னி வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ பைட்டு டார்க் அட்டாக் தான் போகணும். போடா போடா வீட்டுக்கு, ஓகே அவ்வளோதாங்க முடிச்சுக்க. ஸோ வேறு லெவலில் முடிச்சாச்சு. ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அகைன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ அடுத்து என்ன கொண்டு வரான், மேக்ஸிமம் சைக்கிக் தான் கொண்டு வருவான், சைக்கிக்கு ஃபேரி அந்த மாதிரி தான் கொண்டு வரான். அதனால் வந்து நமக்கு டார்க் அட்டாக் தான் வந்து செட் ஆகும். ஓகே வேறு லெவலுங்க. ஸோ ட்ரெட்னியூனா ட்ரெட்னியூ தான்ப்பா, வேறு லெவலில் போதே. ஓகே சைபீம் நோ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல வந்தால் கொஞ்சம் ஆயிருக்கு. பரவாயில்ல நோ ப்ராப்ளம். ஓகே ஸோ மறுபடியும் பைட்டை போட்டு முடிச்சுடு. ஏ கன்ஃபியூஸ் ஆகாத பக்கி ஒன்று, அச்சோ ஏ கன்ஃபியூஸில் அதுவே அடிச்சுக்கிச்சுங்க. ஐயோ டீட்டு சாவடிச்சிடாதா, ஒரே ஒரு பைட் வாங்கினா செத்து போயிடுவா. அதே டே டெட்னு கன்ஃபியூஸ் ஆகாது, கரெக்டாக கடி அவனை கடி ஒன்று அடிச்சுக்காது. ஓகேங்க முடிஞ்சுங்க, வேறு லெவல். ஸோ அடுத்து நடா கொண்டு வரா. ஸோ அடுத்து டெட்னு லெவல் 36 ஏறி இருக்கா. நைஸுங்க. ஓகே ஸோ அடுத்து வந்து ஐயோ எப்படியும் ஓ இதுவா, ஏங்க கோத்திட்டா வளர்ந்துச்சா பாரா, குட்டி பொண்ணாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஸ்கூல் போகிற பொண்ணு மாதிரி ஜடையெல்லாம் போட்டு வளர்ந்துட்டுருக்குது. பட் இருந்தாலும் உனக்கு வந்து கடிதான், ஒரே ஒரு கடி கடின்னு கடிச்சு போடுவேன் கடிச்சு. ஓகே பேக்கில் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்து போட்டுக்கிறேங்க. ஸோ ட்ரெட்னியும் கவலை கிடமான நிலையில் இருக்குதுங்க, செத்துரும் போல். ஸோ டக்குன்னு ஹெல்த்தை போட்டுப்போம். ஓப்பிங்க. ஸோ போட்டாச்சு இப்போ வந்து ஏய் ஐயோ போச்சு, மறுபடியும் கலி நடிக்கிறான், ஏ செத்துக்கிட்டு போயிட்டா. ஓகேடா ஓகே ஓகே டக்குன்னு போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து கடி 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 கடின்னு கடிச்சு போடுவோம் கடி. ஏன் கட்றா, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிற ஐயோ ஏங்க அதுவே அடிச்சுக்கிச்சிங்க. ஆனால் பக்கி ஏன் கன்ஃபியூஸ் ஆகிற ஐயோ சரி ஓகே இருங்க. ஸோ இப்போ வந்து வேறு யார் எடுப்பேன் யாருமே சூப்பர் ஃபிட்டி காட்டையே சிண்ட்ரெஸ்ஸு க்ளூமு கரப்பாம்பூச்சி ஐயோ யார் எடுப்பேன் பிக்கச்சோ. ஓகே பிக்கச்சி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேலைக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணல எலக்ட்ரோ பல்ப் போடலாம். ஸோ எவ்வளோ போகுதுன்னு தெரிலையே, எவ்வளோ போகுது போயிடுச்சா இல்லைங்க ஐயோ இன்னும் ஒரு அடி ஃபேக் டீர்ஸா. ஏ இந்த அழுது ட்ராமா பண்ணுறவெல்லாம் நம்மகிட்ட வேணால் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் இது போடுவோம். ஐயோ போச்சு ஹைப்பர் போஷனா, டேய் ஏண்டா போச்சுங்க அவன் ஃபுல் ஹெல்த்து ஹெல்த்துட்டாங்க. இனிமேட்டு எப்படிங்க நான் குறைப்பேன், சத்தியமாக வாய்ப்பே இல்லைங்க. பேரலைஸ் ஓகே அது பிரச்சனை இல்லை, பேரலைஸ் ஆகிட்டால எலக்ட்ரோ பால் போட்டால் எவ்வளோ போகுதுன்னு தெரில. ஸ்லாமு இதுக்கு எவ்வளோ போகுது ஐயோ போகவே மாட்டேங்குதுங்க சுத்தமாக. நம்ம ஐயோ டூ என்னடா ஒரு அடிக்கு பிக்கச்சு 1 HP வந்துருச்சு ஐயோ ஸ்லாம் வேலைக்கு ஆகணும். கமான் 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 ஐயோ போச்சு அடி அடி அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா ஐயோ இன்னும் ஒரு அடி அடிக்குதுங்க செத்துரும் பிக்கச்சு காலி ஐயோ. இப்போ யார் அடிப்பேன், சிண்ட்ரெஸ்ஸு நீ தாண்டா காப்பாற்றுறோ வந்துடுறா ப்ளீஸ்ரா வாடா சிண்ட்ரெஸ்ஸு சிண்ட்ராஸே விட்றாது சிண்ட்ராஸு நீ தாண்டா செல்ல குட்டியில் பட்டு குட்டியில் காப்பாற்றி விட்டுறா பயிர் போலாம் ஃபுட்பால் விளையாட போப்போ போடுறா ஒரு கிக்கு வர ரொனால்டோ கிக் ஒன்று விட்றா வேறு மாதிரா அப்போடா முடிச்சு விட்டாங்க நல்ல வேலை. ஓகே ஸோ இப்போ அடுத்து வந்து இன்னும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட போனிட்டா. ஓகே இது வந்து ஃபேரி டைப்பு. ஸோ கலார் ரீஜியனோட போனிட்டா இது. ஸோ இது வந்து ஃபேரியாக சைக்கிக்காக தெரில பட் ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எது சூப்பர் எஃபெக்டிவ் எல்லாமே எஃபெக்டிவ் கிடையாது. யார்ப்பா சூப்பர் எஃபெக்டிவ், யார் இருக்கீங்க ஓகே பைட்டு ட்ரெட்னு இருக்கான் இந்த கேங்க. இவன் வந்து பைட் இருக்கா, இவன்ட்டு டார்க் அட்டாக் இருக்குதுங்க. நம்ம இந்த அட்டைப்பூச்சிக்கிட்ட அடர் நான் பார்க்காம விட்டேனே ஐயோ தெரிஞ்சுதான் இவனை யூஸ் பண்ணியிருப்பான், நல்லா சண்டை போட்டிருப்பான். ஓகே பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு ஏ எஜிலிட்டியா ஒன்றும் இல்லைடா இந்த பயத்தெல்லாம் எங்ககிட்ட கட்டதான். இப்போ பாரு கடி கடின்னு கடிச்சு போடுவான் பாரு, கட்றா அவனை வேற லெவல்றா. இன்னொரு அட்டாக் போட்டால் கலீரே இந்த பக் போயிட்டு போகிறான். பூச்சி கடி தெரியுமா, பூச்சி கடி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குண்டா. இப்போ பாடுற குதிரை பூச்சி கடியை பார்த்து பயந்துருக்க ஓடு அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சுங்க. ஸோ அவ்வளோதான் எல்லா காலின்னு நினைக்கிறான்ட்ட எல்லா போக்கியமான காலி. எதுக்கு சண்டைக்கு வரான் தெரியல. ஹெவி ஸ்லாம், ஹெவி ஸ்லாம்ஸ் வந்து ஸ்டீல் டைப்பு. நம்ம குதிரை மண்டனுக்கு வருது, சரி அயன் டிஃபென்ஸ் எடுத்துடும், டிஃபென்ஸ் நமக்கு தேவையில்ல. ஹெவி ஸ்லாம் வந்து ஒரு நல்ல அட்டாக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நல்லா அதை கற்றுக்கிட்டோம். ஓகே ஸோ என்னதாக இருந்தாலும் அவனை ஜெயிக்கவே முடியல அப்படின்றப்பல. ஓகே ஃபைனுங்க. ஸோ ரைட்டு ஒரு உள்ள நம்ம பீடியை டிஃபீட் பண்ணிட்டோம். ஓய் இங்கே என்ன நடந்துட்டு, நான் வந்து சேர்மனால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் பட் என்னால் வந்து உன்னை ஜெயிக்க முடியாது. சேலஞ்சர் பீடி ஓ வந்துட்டாங்க, ஏய் ரோஸ் வந்துட்டாப்புல என்னாச்சு என்னது இது. நாங்கள் வந்து ஒரு விஷயம் நாங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம், நம்பவே முடியல நீ வந்து சேர்மனோட போக்கிமானை யூஸ் பண்ணி இதை வந்து இந்த நினைவு சித்திரத்தை வந்து அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. ஏய் இதில் என்ன இருக்குது, ஜஸ்ட் இது ஒரு சாதாரண இதுதானே, இதே இப்படி பெருசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றாங்க. இளம் வீரம் பீடி
நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, நான் வந்து உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தேன், நான் உன்னோட டேலண்ட்டை பார்த்தேன், நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி இருந்தேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து இப்படி வந்து ஒரு சேலஞ்சிற்கு நீ தகுதியே இல்லை, அதனால் நாங்கள் வந்து ஒரு விஷயம் நாங்கள் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீ வந்து இனிமேட்டு இந்த போக்கிமான் பேட்டிலேருந்து டிஸ்குவாலிஃபை ஆகுற அப்படின்றாங்க. ஆஹா ஷாக்கா, என்ன மூஞ்சி தொங்கிடுச்சு, பீடி பீடி போச்சா, ஏ நீங்கள் விளாட்றீங்கல்ல, இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன் சேலஞ்சர் ரோஸ் நாங்கள் உங்களை வெளில கொண்டு போகிறோம், நீங்கள் வந்து டேரெக்டாக எம்ஓர்கே ஸ்டேடியமுக்கு போங்க அப்படின்றாங்க. போடு வேறு விடுங்க. ஏ சோனியா சார், நீங்களும் இங்கே இருக்கீங்களா, எனக்கே வந்து அசிங்கமாக இருக்குது, நான் இப்படி ஒரு தப்பான ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆகிட்டாரு. ஏ பரவாயில்ல, ஆனால் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்க்குறாங்க. இது என்னங்க, இது ஆக்சுவலாக பெயிண்டிங்காக இருக்குது. ஓகே இவங்க ஓடிடுங்க, ஓடிடுங்க, ஓடிடுது. ஏ சோனியா போயிடு, போயிட்டு தள்ளி போயிடு. ஓகே என்ன இது, என்னங்க, ஏய் ஸ்வார்ட் அண்ட் ஷீல்டு, ஓகே அந்த பெயிண்டிங்கில் காமிச்சாங்கல்ல அதுதான் இது, ஓகே ஓகே. ஸ்வாடுனா ஒரு போக்கிமானு, ஷீல்டுனா ஒரு போக்கிமான், ஆனால் ரெண்டுமே உல்ஃப். ஏமாங்க இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம்லங்க, ஒரு உல்ஃப் வந்துச்சு, அது வந்து அப்படியே எதுவுமே அதை அட்டாக் பண்ண முடியல நம்மளால், அந்த இது மாதிரியே இருக்குல்ல, எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்குது. ரெண்டு போக்கிமான் இருக்குதுங்க, ஸ்வாடு ஒரு போக்கிமான் இருக்குது, ஷீல்டு ஒரு போக்கிமான் வச்சுருக்கு. நைஸில் நைஸுங்க நைஸுங்க. ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு, இதுதான் லெஜெண்ட்ரின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆமாம், இதான் இந்த கேமோட லெஜெண்ட்ரி, முக்கியமான போக்கியமான அதுதான். ஓகே அப்படி இருக்கும். ஸோ ரைட், இப்போ அப்படியே நம்ம வந்து அடுத்த ஜிம்மை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். வழி எந்த பக்கம் தரலையே, இப்படி போனோடே வழி எங்கடா இருக்குது, லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அகேன் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்ருங்க. ஐயோ எந்த பக்கம் போகணும்னு தரலையே, ஆ ஓகே இங்கே தான் வழி போகுதுங்க, அப்படியே போக. ஓகே ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பாலைவனத்துலேருந்து இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறோமா, ஈ ஜாலி 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 ஜாலி. ஓகே ஏன்னா இப்படி இருட்டாக இருக்குது, கிளிம்வுட் டேங்கலா, இங்கே இன்னும் அவதார் முறை மாதிரி இருக்குது, எல்லாமே அந்த அவதாரில் வரும் இல்லைங்க, நைட்டான ஒரு எஃபெக்ட் வரல, அந்த மாதிரி இருக்குது. இங்கே வழி எங்கேடா இருக்குது, வழியை காணமே எங்கேடா போனானே, ஆ ஓகே இப்படி இருக்குது, இப்படி இருந்து இங்கே ஒரு போக்கி பால் இருக்கு எடுத்துக்கலாம். ஓகே பிக் பிக் ரூட், ஓகே பிக் ரூட்டு. ஸோ ஏதோ பெரிய வேறு, ஐயோ அங்கே ரெண்டு பேரும் சண்டைக்கு வெயிட் பண்ணுறானே, ஏ வரமாட்டேன்டா போடாடி, எப்படியே ஓடிட்டல்ல ஓடிட்டல்ல எப்படியே. ஓகே அப்படி இந்த பக்கம் போங்க சப்பா, எப்படியே வழி கண்டுபிடிச்சி வந்துட்டேன், பட் இந்த இடம் நல்லா இருக்குது, நைட் டைம் எஃபெக்ட் வந்து தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன், பலூன்னுதே பலூனிலியா, பலூனிலியா, ஓகே அப்படி ஒரு சிட்டி போல். இங்கே ஜிம் இருக்குதா, ஃபேரி டைப்பு, ஃபைன் ஃபைனுங்க, ரைட்டு. ஸோ எனக்கே தெரியாமல் கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்கேன், அதுவும் ஃபாஸ்ட்டாகவே வந்திருக்கேன். ஸோ நல்ல விஷயம் தான். ஓகே ஸோ போய் ஃபஸ்ட்டு போக்கிமான் சென்டரில் போயிட்டு நம்ம அக்காவை பார்த்து ஒரு ஆய் சுட்டு அப்படியே வந்து ஹீல் பண்ணிட்டு வந்துடலாம். ஹீல் பண்ணுங்கப்பா, ஹீல் பண்ணுங்கள், ரைட்டுங்க. ஸோ இந்த காட்டுக்குள்ளே எந்த போக்கிமானும் மாட்டல, அவ்வளோவா பெருசாக முக்கியமான போக்கிமான் எதுவுமே எனக்கு கண்ணில் படலை. ஸோ போகிறப்போ மேபி மாட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட், இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஜிம் ஃபைட்டுக்குள்ளே போகலாம், ஐ திங்க் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த ஜிம் சேலஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஏன்னா ஒவ்வொரு ஜிம் சேலஞ்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கல, இங்கே வந்து எப்படி கொடுக்க போகிறானுங்கன்றது தெரில. ஏங்க இவங்க மொற்பக்கோ, மொற்பக்கோ வந்து என்ன, சாரி அது போக்கிமானா, மர்னி, அவன் பேர் வந்து மர்னி, அது போக்கிமான் பேர் தான் மொற்பக்கோ. ஸோ மர்னி வந்து நான் இப்போ தான் ஜிம் சேலஞ்சு முடித்தேன், எனக்கு வந்து கார்டு வச்சு ஜிம் பேட்ச் கொடுத்துட்டாங்க, நீ வந்து போயிட்டு பாரு, நம்ம வந்து ஃபைனல்ஸில் மீட் பண்ணலாம் ஓகே அப்படின்றாங்க. நல்ல பொண்ணுங்க, சார் பால் மேன் பால் மேன், எனக்கு ஒரு பால் கொடுங்க மேன், ப்ளீஸ் மேன், எனக்கு ஒரே ஒரு பால் கொடுங்க, என்னது லவ் பால், சா எவ்வளோ பாசமாக இருக்கார், லவ் பால் கொடுத்துருக்காருங்க, லவ் பால். இந்த லவ் பால் வச்சு உன்னால் வந்து நிறையா விதமான போக்கிமான்ஸை பிடிக்க முடியும், அதுக்கு நீ அதுக்கு மேலே நீ வந்து லவ் வச்சுனா அது வந்து ஈஸியாக கிடச்சிடணும். நீங்கள் போய் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்பல, ஓகேங்க. ஸோ வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உள்ளே போகலாம், ஸோ ஜிம் சேலஞ்ச் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ என்ன ஜிம் சேலஞ்சாக இருக்கும்னு தெரியலங்க, என்னங்க என்னம்மா ஜிம் இருந்தால் இப்படி பாலடைஞ்ச கோகையோ, இவங்க தானா ஓப்பால், நீங்கள் தான் இந்த ஜிம்மோட லீடரா, ஏய் நான் தான் வந்து இந்த ஜிம்மோட லீடரு. ஸோ ஒவ்வொரு ஆடிஷன் வச்சு நான் வந்து அப்போ தான் வந்து நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலையே. ஸோ ஃபேரி டைப்புக்கு வந்து நான் யூஸ் பண்ணணும், ஸோ ஃபேரி டைப்புக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே ஃபைனு, பார்ப்பாங்க. ஜிம் மிஷினா, அச்சுயோ ஓ ஆடிஷன், ஓகேவா, இவங்க இவங்க கூடலாம் நம்ம ஜெயிச்சோன்னு நம்ம வந்து ஜிம் ஓப்பால் இருக்காங்களா அவங்க கூட ஃபைட் பண்ண முடியும். ஸோ யாருங்க எல்லாம், எல்லாம் வயசானவங்களாக இருக்குதுங்க, எல்லாம் பெருசுங்களாக இருக்குதுங்க. ஓகே ஸோ ரைட்டிங்க, இப்போ வந்து இது ஃபேரி டைப்பா, ஃபேரி டைப்புக்கு டார்க் அட்டாக் தான் வேலைக்காகவும், கன்ஃபார்மாக டார்க் தான். ஓகே பைட் இருக்குல்ல, ஸோ பிரச்சனை இல்லை. ஐயோ இன்னும் எவ்வளோ கம்மியாக போகுது, ஏங்க ஒரு லெவல் அதிகமாக அட்டடலா, பார்க்காம விட்டுனே லெவல் 37. ஏ ஃபேரியோட டைப் வீக்னஸ் என்ன அப்படின்றாங்க, பாய்சனாக ஸ்டீலா, ஸ்டீல்னு தான் நினைக்கிறேன், எனக்கு ஐ திங்க் பாய்சன் கிடையாது, மேபி ஸ்டீலாக இருக்கும், டெஃபினட்டாக ஸ்டீல் தான், அதே கரெக்டு அதுதான் ஃபேரி டைப்போட முக்கியமான வீக்னஸே வந்து ஸ்டீல் தான் அப்படின்றாங்க. ஓகே ஃபைனுங்க. ஐயோ இப்போ நான் வந்து யார் எடுப்பேன், ஸ்டீல் தான், அப்போ ஸ்டீல் அட்டாக் வந்து குதிரைக்கு இருக்குல்ல, ஓகே ஓகே ஸ்டீல் ஸ்லாம் ஒன்று இருக்குல்ல, ஒரு ஸ்லாமோட அட்டாக் ஹெவி ஸ்லாமா அது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேலைக்காகவும், குதிரை தான் நமக்கு இந்த மேட்ச்சில் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போது. ஓகே ஸோ போயிட்டு ஹெவி ஸ்லாம், இதை போடுவோங்க, கன்ஃபார்மாக வேலைக்காகவும் நினைக்கிறேன், போடு வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள் அனிமேஷனை முடிஞ்சு, வேறு மாதிரி அப்படியே சூப்பர் சூப்பர், நல்ல வேலை ஒரு ஸ்டீல் அட்டாக் இருந்துச்சே,
ஏன்னா எந்த போக்கிமான்ட்டி கிடையாது. ஸோ அடுத்து இன்னொன்று கொண்டு வரா. ஸோ எடுத்துகிட்டு ஒரு ஆள் ரெண்டு போக்கிமானம் மூணு போக்கிமானம் தரல. ஸோ இதுக்கு வந்து வீஸ்லாம் தான். அடே டே காட்டன் புறா பூச்சு 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 ஐயோ ஐயோ குதிரை குதிரைக்கு சாக்கில் என்ன பிடிக்காதரா போடாடி போட வாழ அவ்வளோ தாங்க ஒரு அடி தாங்க மாசுங்க சத்தியமாக குதிரை வர வர செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது வேறு லெவலுங்க பயங்கரமாக அடிக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன கொண்டு வரா ஓகே முடிஞ்சு. ஸோ வேறு லெவல் வேறு லெவல் ஒரு இது முடிச்சாச்சு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ஐசி இன்னும் என்னால் வந்து நல்லா சண்டை போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து இன்னொருத்தங்க ஏய் அதே என்ன நீயே வர என்ன மார்வேசத்தில் வரியா ஒரே ஆளை கூப்பிட்டு வராங்க தெரேசா ஓகே தெரேசா ஓகே ரைட் ரைட் ரைட்டு. ஸோ சொல்லிக்ஸா என்னென்னமோ ஃபேரி டைப் கொண்டு வராங்க என்னென்னே நமக்கு தெரில நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு நாட் வெரி எஃபெக்டிவ் எஃபெக்டிவ் ட்ரெட்னி வேலைக்கே வாதிங்க. ஸோ நம்ம குதிரைப்பையனே எடுத்துருவோம் குதிரைப்பையன் தான் சூப்பர் எஃபெக்டிவ் பயங்கரமாக காட்டுது. ஸோ அவனை மட்டும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஃபைன் ஃபைன் ஏ எனர்ஜி பாலா செத்தேன் செத்துறாதரா ஓகே ஓகே கொஞ்சமாக போயிருக்குது பட் பரவாயில்ல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ பிரச்சனை இல்லை. க்வெஸ்சன் முன்னாடி இருந்த ட்ரெயினோட பேர் என்ன அன்னேத்தா ஐயோ சார் தப்பாக சொல்லிட்டேனுங்க ஐயோ ஐயோ டே அந்த பேர்லாம் எப்போ நான் பார்ப்பேனா இருக்கிற சண்டை போடுற பார்ப்பேனா இல்லை பேர் பார்ப்பேனா ஓகே. ஸோ அழுது அழுவு நீ நல்லா அழுவு இப்போ பாரு உண்மையாகவே அழுக போகிற போ முடிஞ்சா இதுக்கு எதுக்கு பொய்யா அழுகிற நான் உன்னை இப்போ உண்மையாகவே அழுக வச்சிட்டேன் பார்த்தியா ஓகேங்க. ஸோ முடிஞ்சே. ஸோ இப்போ இன்னும் ஒரு போக்கிமான் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன் அர்மோட்டிஸ் அர்மோட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு அது ஃபேர் தான் நினைக்கிறேன் ஆமாம் ஃபேர் தான். ஸோ பிரச்சனை இல்லைங்க நம்மகிட்ட எவிஸ்லாம் இருக்குதுல்ல அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜிம் சேலஞ்சு ஈஸியாக முடிச்சிடலாம். ஐயோ எம்மா நீ அடிக்காதம்மா இவ்வளோ அடி அடிக்கிற பயங்கரமாக போகுது ஒரே ஒரு எவிஸ்லாம் ஆ முடிச்சா வீட்டுக்கு போனேன் ஓகே சூப்பருங்க நைஸுங்க 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 வரலவில்லை அப்போ முடிச்சாச்சு. ஸோ முடிஞ்சா இவ்வளோ முடிச்சாச்சா ஆ ஓகே தெரசா வரட்டா ஓகே. ஸோ முடிஞ்சு இன்னும் ஒருத்தரா இல்லை அவ்வளோதானா இன்னும் ஒருத்தர் ஏங்க எத்தனை பேருங்க வருவாங்க நானும் போக்கிமான்ஸ் ஹீல் பண்ணுமா இல்லையா நான் பாட்டுக்கு வந்து சண்டைக்கு வந்துட்டுருக்கேன் ஐயோ இன்னுங்க இது இவங்க இன்னுங்க ரத்தக்கட்டணி மாதிரி இருக்குது போ அது போக்கிமானாடா அது இதெல்லாம் ஃபேரி டைப்புன்னு சொல்லாதீடா ஃபேரின்னாலே அழகடா என்னடா இது ஓகே சூப்பர் பொஷன் போட்டுவோம். நம்ம இது குதிரை பையன் குதிரை பையன் சாகிற நிலமையில இருக்கான். ஸோ இவனை கொஞ்சம் ஏய் என்னடா பண்ண என்ன ட்ரெட்னு குதிக்குது என்னங்க நடக்குது ஐயோ சரி ஓகே. இப்போ வந்து நீ டெய்லி காலையில் என்ன சாப்பிடுவோம் அப்படின்றாங்க நான் கறி சாப்பிடுவேன் ஆம்லெட்டா ஏங்க ஆம்லெட்லாம் எவங்க காலங்காத்தாலும் சாப்பிடுவோம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா சத்தியமாக ஆம்லெட்லாம் காலங்காத்தால நமக்கு செட்டே ஆகாது. இந்த ஓப்பால் வந்து காலையில் வந்து ஆம்லெட் தான் சாப்பிடுவாங்களாம் என்ன என்னங்க சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அவனுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இதை வேறு இவங்க ஒரு குஷினாக வேறு கேட்குறாங்க ஐயோ அந்த ரட்டக்காத்தறி பயங்கரமாக இருக்கே இப்போ என்ன வித்தியாசமான அட்டாக்லாம் அடிக்குது இருந்தாலும் உனக்கு இதுதான் ட்ரெயினி கிஸ்ஸா கிஸ் என்னடா விதவிதமான கிஸ்லாம் சொல்கிறீங்க ட்ரெயினி கிஸ்னா ஒரே உறிஞ்சு முத்தம் கொடுத்து உரியுது ஓகே ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து அவ்வளோதாடா போட ரத்த காட்டேரியா இருந்தா என்ன எந்த காட்டேரியா இருந்தாலும் அவ்வளோதான்டா முடிஞ்சா முடிஞ்சா முடிஞ்சுங்க. ஸோ போட இன்னும் ஒரு போக்கிமான்ட்ருக்குன்னு நினைக்கிறேன் அவட்ட. ஸோ கிராவல்டர் ஐயோ இதுன்னு தெரியலையே ஆஹா இதுவா ஆ ரைட் ரைட் இது ஒரு முக்கியமான போக்கிமானுங்க இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல பட் பார்ப்போம். ஏ ஒரு அடி அடிச்சு முடிச்சு விட்றா முடிச்சு விட்றாடி முடிச்சு விட்றான் அவ்வளோதான்டா செத்து இதே போகிற ஆ சூப்பரா வேற மாதிரா வேற மாதிரா சூப்பர் அடி சூப்பர் சூப்பர் ஆனால் நல்லா இருக்கலாம் அந்த போக்கிமான் இது ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரைட்டுங்க சிப்போ அடுத்து ஆ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏமா அடுத்து ஜிம் சேலஞ்சா இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்காங்களான்னு தெரியல. சரி ஓகே நீ வந்து டேரெக்டாக இப்போ வந்து ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஓப்பாலோட ஃபைட் பண்ணலான்றாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து டக்குன்னு போயிட்டு நம்ம போக்கிமான்ஸில் ஹெல்ப் பண்ண ஓகே நீ ஜிம் சேலஞ்சு ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இப்போ நீ வந்து டேரெக்டாக வந்து ஜிம் லீடர் போயிட்டு பேட்டில் பண்ணலான்றாங்க. ஓகேங்க வந்தாச்சுங்க சுஜி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணியாச்சு. ஸோ மாசாக இருக்க போகுது ஆ வந்துட்டாங்க ஏங்க எனக்கு ரொம்ப நல்லா டவுட்டுங்க அது என்னங்க முதுகில் அது என்ன முடியா இல்லை பேகா இல்லை அது ட்ரெஸ்ஸாக என்னென்னு தெரியல வித்தியாசமாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது ஓகே ரைட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் எங்க வயசானவங்களாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்ம இறங்கியே போவோம் ஜிம் லீடர் ஓப்பால் வீசிங் என்னங்க வீசிங் இப்படி இருக்குது அப்படியே என்னடா அது வீசிங்காது ஏ வேற லெவலுங்க செமையாக இருக்குதுங்க வீசிங்கு முன்னாடியெலாம் ஒயலட் கலர் தானே நம்ம வச்சுருக்க வீசிங்கே ஒயலட் தாங்க இது செமையாக இருக்குதுங்க வேற லெவலுங்க ஐயோ என்கிட்ட இந்த அட்டாக் வேறு தீரப்போதே எவிஸ்லாம் இருக்குல்ல அது ரெண்டு வாட்டி தான் போட முடியும்னு நினைக்கிறேன் ரெண்டோ மூணோ வாட்டியும் ரொம்ப கம்மியாக தான் போட முடியும் அது எப்படி ஐயோ ஃபாரி டே என்னடா வீசிங் அது மேலே வேறு ஃபேக்ட்ரி மாதிரி வந்து புகை விடுற மாதிரி இருக்குது ஃபேக்ட்ரிலாம் புகை விடுறாங்களா மாதிரி டூ யூனோ நிக் மனை சி இந்த மாதிரி நிக் நேம்ன்றாங்க உன் பேர்லாம் எப்படிமா எனக்கு தெரியும் ஐயோ கொஷின் கேட்காதமா நடுவில் நானே வந்து இந்த அட்டாக் தீரப்போதுன்ற கவலையில் இருக்கேன் ஐயோ போச்சு கமான் கமான் கமாண்டா அட்ரா 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 முடிச்சுடுவோம் முடிச்சுடுவோம் ஒரு அடிடா ஒரு அடிடா அட்ரா அவனை போடு ஐயோ இன்னும் ஒரு அடி அடிக்கணுமோ அச்சோ ஸ்டீல் டைப் எனக்கு முடிய போதே பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது வேறு போக்கிமான் வச்சு சமாளிச்சிடலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் ஒரே அட்டாக் தாங்க போடுங்கிட்டு ஓகே வீசிங் காலி வீட்டுக்கு போடும் கிளம்புடா வெளியே போட வெளியே போட ஐசை ஓகே. ஸோ ரைட்டுங்க ஸோ முடிச்சு அடுத்து வந்து யாரை கொண்டு வருவா தெரியலையா மாவேல் மாவேல் யார் ஸோ மாவேல் எப்போ இது என்ன இப்படி இருக்குது ஐயோ என்னங்க
பயங்கரமாக கொண்டு வராங்க. மாதிரி குதிரையாக பயப்படுதுங்க. அச்சோ சோச்சோ, சரி ஓகே இது போடுவோம். அயன் டிஃபென்ஸாக போச்சு, நாளைக்கு வேஸ்ட்டு, அட்டாக் வேஸ்ட்டு, வேஸ்ட்டாக போச்சு. ஆ ஓகே ஓகே, ஆனால் கொஞ்சமாக போதுங்க. அயன் டிஃபென்ஸ்னால ரொம்ப கம்மியாக போகுது. க்வெஸ்சன், என்னோடய ஃபேவரட் கலர் என்ன? பிங்க்கு. எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பிங்க்னு நினைக்கிறேன். இல்லையா, ஒயலட்டா? ஏங்க என்னங்க, பெண்களுக்கு பிங்க் தானே? ஓ, நீ பெண் இல்லை, சாரி, நீ வந்து வயசான பார்ட்டியில், அதனால் வந்து மேபி பர்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. ரைட், இப்போ வந்து இது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியலங்க, இது எனர்ஜி ஏற்றிட்டே இருக்குதுங்க. போச்சு, இந்த காலின் அடிக்கிறேன், அவ்வளோதான். சரி பாருங்க, நான் கொஞ்சமாக போச்சு. அட் த சேம் டைம் அது நெக்ஸ்ட் அட்டாக்கே அதுதான். அச்சோச்சோ, என்னங்க என்னங்க இப்படி விளாடுறது? முடிச்சிருச்சுங்க, குதிரையை முடிச்சிடும் போலையே, ஒரு அடி தான் அடிக்குது. ஐயோ போச்சு, ஆர்ஸ் போவர் எவ்வளோ போகுது? ஆ வேற லெவல்டா, வேற லெவல்டா. ஆனால் செத்துருவானே. ஏ இரா இரா, ஒரு நிமிஷம் அவனை காப்பாற்றுறேன்டா, சூப்பர் போஷன் போடுறேன்டா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, கொஞ்சம் தாங்கடா ப்ளீஸ்ரா. ஆ ஓகே ஓகே ஓகே, ஏ உறிஞ்சினா கொண்டு போட போச்சு. அச்சோ, எங்க ஏதாவது இந்த முடிச்சே விடுங்க. பாருங்கள், ஹெல்த் ஏற்றிக்கிட்டே இருக்குதுங்க. நான் அடிக்கடிக்கு ஹெல்த் ஏற்றுதுங்க, ஓசிலே ஹெல்த் ஏற்றிட்டுருக்கு. நான் போஷன் போட்டு ஹெல்த் ஏற்றுறேன், அது ஓசிலே ஹெல்த் ஏற்றுதுங்க. ஐயோ போச்சு, காலி ஆகாத. ஓகே போச்சு, மறுபடியும் நான் போஷன் போட்டால் வேஸ்ட் தான். ஸோ கன்ஃபார்மாக அடிச்சே அவனுமே. அட்ரா அடி 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 அட்ரா அவனை. ஆ சூ, இவ்வளோ தான் போதா? மேக்ஸிமம் இவ்வளோ தான். க்வெஸ்சனா, எனக்கு வயசு என்ன? உங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். உன்னோட ஆன்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றேன். ஓ ஓகே, கம்மியான வயசு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்குது. ரைட் ரைட்டு, எங்கள் லாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் போஷனுங்க. இதுக்கு மேலே அது கம்மியாச்சுன்னா நம்ம போட வேணாம், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே கம்மி ஆகக்கூடாது. ஏண்டா உரியிற கருவம் பிடிச்சவரே, ஐயோ உறிஞ்சி உறிஞ்சி ஹெல்த் ஏற்றுக்கிறானே. டே குதிரை ஏதாவது பண்ணுறா, குதிரை வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு டைமு டபுள் கிக் போட்டு இது ஒர்க் ஆகாதான் முடிச்சிட்டான். அச்சோச்சோ, இவன் என்ன இப்படி பண்ணுறான்? இது என்ன டைப்புன்னே தெரியல, டார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு அடி அடினு அடிக்குதுங்க. வேறு போக்கிமான் எடுத்துக்கிறேன். கிடையாது சின்ரேஸ், வாடா நான் உன்னை டைனமிக்ஸ் வைக்கிறேன்டா, வாடா. சும்மா நானும் ரொம்ப பொறுமையாக போகலான்னு பார்த்துட்ருக்கேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவன், குள்ளப்பைய. ஆனால் எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது? ஆ இப்போ பாருங்க, அவன் ஒரு அடியில் காலியாக போகிறான். ஐயோ போச்சு, ஃபுல் ஹெல்த்து. ஆ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே டைனமிக்ஸ்ரா, என்ன ஆனாலும் சேர்றா. பைரோ பால் உடனே உனக்கு போட்டு டைனமிக்ஸ் தானா போடுறா, ஃபுட்பால் ஆடுறான். அட்றான், போடா வீட்டுக்கு. எவ்வளோ தான் எழுத்த உரிவேன்? நானும் பொறுமையாக பார்த்துட்டே இருக்கிறேன், எழுத்த உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போடா ஒரு விளையா சின்ரேஸ் இருந்தனால தப்பிச்சேன். ஆ ஓகே, டோகி கிஸ்ஸு. ஐயோ என்ன, இன்றைக்கி ஒரே கிஸ்ஸாக இருக்குது. போக்கிமான் பேரே கிஸ்ஸா? ஓகே, ஆ இது நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி பறந்துக்கிட்டே வருது, சூப்பராக இருக்குது. ஓகே டைனமிக்ஸ் வைக்கலாமா, இல்லை இன்னும் ஒரே ஒரு பைரபால் போட்டு இது முடிச்சு விட்ருவோங்க. போடா வீட்டுக்கு. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா போகுது. ஏன்சியன் பவரா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னது என்னது, கண்ட கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிற. ஓகே இன்னொரு பைரபால், பைரபால் போட்டால் பொண்ணு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம டைனமாக்ஸ் ஆகிட்டோம், நம்ம அன்லிமிட்டடாக போட்டுக்கலாம். ஸோ அதனால் பைரபால இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே முடிஞ்சு. ஸோ இன்னும் எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று தான் கன்ஃபார்மாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ வந்து சின்ரேஸ் வந்து 38 கவுண்டரா? கவுண்டர் வந்து இது இல்லை, ஃபைட்டிங் டைப் அட்டாக் தானே, அது எனக்கு வேணாம். ஸோ எனக்கு இருக்கிறதே போதும், நமக்கு இருக்கிறதே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் பக்கியமானு நினைக்கிறேன். ஸோ நான் டீ காலையில் குடித்தேன், அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ மறுபடியும் குடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். என்ன இது, அல்க்ரேமி க்ரீமியா? ஓகே, நீ வந்து தயாராகி இப்போ வந்து இந்த இடமே ஃபுல்லாக வந்து ஸ்வீட்டால் நிரம்ப போகுதுன்றாங்க. ஐயோ டைனமிக்ஸா? ஓகே ஐயோ, அம்மா பாட்டிமா அவனால் தூக்கி போட முடியுமா? நானே போட்டிருப்பேன். சரி விடுங்க. என்ன ஏங்க கேக்குங்க, ஆஹா எவ்வளோ பெரிய கேக்கு! பாட்டி பாட்டி எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடு பாட்டி, ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுவும் 4 லேயரா? 1, 2, 3, 4 லேயர் கேக்குங்க. ஐயோ பயங்கரமாக இருக்குதே பாட்டி பாட்டே. ஏ இப்போ பாரு, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்றாங்க. என்ன ஜிமேக்ஸ் ஃபைனாலே? ஐயோ என்னாச்சு? ஆஹா விண்வெளியிலேருந்து கல் வரும்னு பார்த்தா சாக்லேட் வருது. ஈ சாக்லேட் சவரா? ஈ ஜாலி ஜாலி, எங்கே என்னங்க நடக்குது? ஏன்னா ஹெல்த்து போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாட்டி இவ்வளோ நேரம் நீ டைனமிக்ஸ் பண்ணலை, இப்போ என்னோடய டைனமிக்ஸை பார்க்குறியா? என்னோட சுப்ரீமஸியை இப்போ பார்க்குறியா? வா வா வா, செத்த நீ. இப்போ மேக்ஸ் ஃபில்லர் போடுறேன் பார்க்குறியா? இப்போ பாருங்கள், வா 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 சென்ட்ரேசே, வாடா நம்ம திறமையை அவகிட்ட காட்டுவோம், நம்ம யாருன்றதை காட்டுவோம்டா. ஓகே போடுறா, அவ்வளோ தானே. வாழா 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 வாழ, வந்துட்டான்டா மாசா. எப்படி கெத்தாக இருக்கிறான் பாருங்க, சின்ரேஸ் பயங்கரமாக இருக்கிறான். ஸோ கமாண்ட்ரா ஒரு பைரபால், ஆ ஒரு ஃபுட்பால் அடி, அட்ரா ஒரு கிக்கு, போடா வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறான். ஆ ஐயோ ரொம்ப கம்மியாக போதே. ஆஹா பத்தாதுங்க, பத்தலை. ஐயோ போச்சு, மறுபடி ஜிமேக்ஸ். ஐயோ செத்துறாதரா சின்ரேஸே, செத்துறாதுல. ஆ ஒப்பிடா, வரலோட்ரா தாங்கிட்டேன். இன்னும் ஒரே, ஐயோ எழுத்து ஏறுதா? எப்படி என்னங்க எழுத்து? அதுவாகவே இருது. இருந்தாலும் நீ எவ்வளோ எழுத்து இருந்தாலும் இதோட காலிடா நீ, போடா வீட்டுக்கு. அவ்வளோதாங்க மாசுங்க சமங்க, நல்ல வேலை முடிச்சாச்சுப்பா. எப்படியும் வந்து நம்ம போக்கிமன்ஸ்லாம் வேற லெவலில் முடிச்சுட்டாங்க. நைஸ் நைஸ் நைஸ், காலிங்க. ஸோ சூப்பர்ப்பா, நல்ல வேலை. ஓகே ட்ரெட்னு 37 வந்திருக்கேண்ணா. சூப்பராக சென்ட்ரேஸே,
கரெக்டான டைமில் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்க, நீ ஒரு நல்ல குட் பாய். ஓகே, இப்போ ஷாக் ஆகுதா, ஏய் பரவாயில்ல நீ வந்து நல்லாவே வந்து சண்டை போடுறோம் போக்கிமான் வச்சு அப்படின்றாங்க. ரைட்டுங்க, ஸோ கொடுக்குடு ஃபேரி டைப் ஜிம்மை கொடு. ஓகே, ஸோ பரவாயில்ல நான் உனக்கு வந்து இந்த ஜிம் பேட்சை நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ கொடுக்குடு சீக்கிரம் கூட. எத்தனை பேட்ச் ஆயிருக்கு, எத்தனை ஏங்க எத்தனை, ஒரு அஞ்சு ஆயிடுச்சு. ஸோ அஞ்சு பேட்ச் இருக்குது, இன்னும் ஒரு மூணு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெவல் 45 இருக்கிற போக்கிமான்ஸ்லாம் உன மதிக்கும் அப்படின்றாங்க. ட்ரைனிங் கிஸ் அப்படின்ற ஒரு டிஎம் கிஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நைஸுங்க, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து இங்கேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றது தெரில. ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.